அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பகுதிநீர் ஆசிரியர்கள் படிப்படியாக வந்து நிரந்தரமாக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா பள்ளியில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிரந்தரம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் தெரிவிச்சிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்திபுனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வியாழக்கிழமை சீரமைக்கப்பட்ட வெகுப்பறை கரட திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சங்கர்லால் அப்புறம் மாவட்ட தலைமையில் நடைபெற்றது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முருகேசன் மாணிக்கம் அப்புறம் வந்து எம்பி நவாஸ்கனி எஸ் எம் இதயத்துல்லா இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க வகுப்பறை காரணத்தை வந்து அமைச்சு திறந்து வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பள்ளிகளில் ப கட்டுமானம் சுகாதார வளாகம் எல்லாமே வந்து வளர்ச்சிப் பணிகளுக்கு தேவையான நிதியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அப்புறம் வந்து மக்களவை உறுப்பினர்களும் வழங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி மாவட்டம் என்ற நிலை மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு பெறல் அரசு பள்ளிகளை தர முயர்த்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அரசு பள்ளிகளில் பெருமையின் அடையாளமாக உயர்த்தப்படும் மாணவிகள் வந்து அரசு பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கு அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல படிப்படியாக வந்து பணி நிரந்தரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்களே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கீழே லிங்க்கில் கூட போட்டுக்கோங்க அதில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க பின்னாடி நீங்கள் பண்ணல அப்படின்னா இதை ஒரு ப்ரூஃபாக வச்சு நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம்ங்கள ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன அப்படின்னா எப்பவுமே நமக்கு தேவை அப்படின்னா நம்ம தான் கேட்கணும் சரிங்களா அவங்க தான் செய்வாங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்த காலம்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இப்போ நமக்கு தேவைன்னா நம்மளுடைய உரிமையை நம்ம தான் கேட்கணும் அதேமாதிரி வந்து ஒப்பந்த அடிப்படையில் எங்கேயாச்சும் வேகன்சி வந்துச்சுன்னா அப்ளை பண்ணி ஜாப் வாங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுதான் இந்தந்த மெசேஜ் வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அகாடமி இந்தியாவில் நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனெஸ்டே நியூ பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு மகுடம்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் டூ மெயின்ஸ் இது வந்து ஜஸ்ட் ரெண்டு மாதம் பார்த்திங்க இப்போ எல்லாருமே வந்து குரூப் டூ பிளின் எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க என்ன ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக வந்து மெயின்ஸ் படித்து முடிச்சிருங்க அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு மறக்காம டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ரெஃபரல் கோட் காமராஜர் கேஏ ஏ எம்ஏ ஆர் ஏ இந்த கோட் யூஸ் பண்ணுங்க பத்தாம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க திவ்யா ஜனனி தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் புவனிசா இங்கிலீஷ் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் எஸ்ஏ ரேட்டிங் ரைட்டிங் திருக்குறள் குமார் எஸ் காமரேஷன் லெட்டர் ரைட்டிங் அண்ட் ஃப்ரூசிட்டிங் கீழே லிங்க் இருக்கு மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ்டோர் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள போதுங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கோட் இருக்கும் ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓடிபி வந்து போட்டுட்டு இமெயில் கிடையாதுன்னா அதையும் போடுங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழாக இங்கிலீஷாக சூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அந்த ஃப்ரீ வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரஃபல் கோட காமராஜன்னு போடுங்க கேஏ எம்ஏ ஆர்ஏஜ் அந்த கோட யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து குரூப் டூ ப்ளூமரி படிக்கிற கேப்பில் நீங்கள் மெயின்ஸ் படித்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் குரூப் டூ ப்ளூமரி எக்ஸாம் முடிச்சோடனே நீங்கள் டேரெக்டாக வந்து மெயின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ போய் நிறைய பேர் மெடல் நமக்கு குரூப் ஃபோரே போகுதுன்னு சொல்லும் ஸோ அதுக்கு இப்போ குரூப் மெயின்ஸ் படிச்சு வச்சுருங்க சரிங்களா